புதுசாக ஒரு மொபைல் வாங்கியாச்சு. இந்த பழைய மொபைலை வந்து என்ன பண்ணுறது? ஆப்ஷன் நம்பர் 1, சிசிடிவி கேமராவை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது பழைய மொபைலில் வந்து இருக்கும் கேமரா வந்து ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கா, உடனே மொபைல் செக்யூரிட்டி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதாவது பழைய ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சிசிடிவி கேமராவை பயன்படுத்திக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 2, தகவல் சேமகரிப்பு சாதனம், அதாவது ஸ்டோரேஜ் டிவைஸாக வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம எங்கே போனாலுமே நம்மக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் எல்லா ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக நம்ம எடுப்போம், வீடியோஸ் எக்கச்சக்கமாக எடுப்போம். இந்த பர்சனல் ஃபோனை வந்து புது ஃபோனில் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம ஃபோன் வந்து ஈஸியாக ஹேங் ஆயிரும், ஸ்டோரேஜும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த பழைய ஃபோனில் வந்து எல்லா ஃபோட்டோஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பழைய ஃபோன் நம்மக்கிட்டே தான் இருக்கும், நம்ம எப்போ வேணால் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேப்புக்காக ஆப்ஷன் நம்பர் 3, மேப்புக்காக பயன்படுத்தலாம். எப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எங்கே போனாலுமே நமக்கு தெரியாத இடத்த உடனே வந்து நேவிகேஷன் மேப் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ நம்மளுடைய பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாயிரும், பேட்டரி லோ ஆச்சுன்னா நம்மளால அடுத்தது எடுத்து பார்க்க முடியாது. ஸோ இந்த பழைய மொபைலை வந்து மேப்காக மட்டும் பயன்படுத்தலாம். இது ஆப்ஷன் நம்பர் 3. ஆப்ஷன் நம்பர் 4, பழைய மொபைல் ஃபோனை காருடைய டேஷ்போர்டில் வச்சு டேஷ் கேமராவை பயன்படுத்தலாம். இப்போ வர நியூ கார்ஸில் எல்லாமே வந்து டேஷ் கேமரா வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறது ஓல்டு வெர்ஷன் கார்ஸில் வந்து டேஷ் கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாவது மேப்ஸா இல்லை வந்து மியூசிக் கேட்குறது எது வேணாலும் நம்ம அப்படி மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்ஷன் நம்பர் 5, யூனிவர்சல் ரிமோட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மள இருக்க சவுண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது செட்டப் பாக்ஸு, சவுண்ட் சிஸ்டம், ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே வந்து தனித்தனி ரிமோட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து யூனிவர்சலாக இந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தோன்னா யூனிவர்சல் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூனிவர்சல் ரிமோட்டாக. ஆப்ஷன் நம்பர் 6, ரீசைக்ளிங், மறுசுழற்சி செய்கிறது. அதாவது பழைய ஃபோனில் இருக்க உதிரி பாகங்கள், அதாவது மைக், மதர் போர்ட், அது எல்லாமே எடுத்து புது ஃபோனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் டெக்னிக்கல் பீப்புள் தான் இது ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறைகள் எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள். இந்த 6 முறையுமே உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.